மன்னிச்சுக்கணும், அண்ணன் ரொம்ப டைம் ஆகக்கூடாது, அதனால நான் வானே வந்துட்டேன். ஓகே, கூட்டி சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன். இது எனக்கு உண்மையிலே ஒரு இமோஷனான இடம். இந்த இடம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை மீடியா சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். நான் இது இங்கேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னே தெரில. சிவாண்ணே என்னை வந்து சின்ன வயசுக்கு என்னை கூட்டு போயிட்டாங்க. அதாவது ஒன்றும் தெரியாத ஒரு பாலகனாக இருந்து இங்கே வந்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு, எல்லாம் கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அண்ணமாருங்க, இவங்க சந்திரகன் என்ன, இவங்கெல்லாம் கூட இருந்து இருந்து, ஏன்னா நான் இங்கே வந்த புதுசில் இருந்தேன். அநேகமாக வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்தே நான் கனி அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவர் சொன்னார் இல்லையா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏற்ற வீட்டில் தான் இருந்தார். ரெண்டு பேரும் பெருசாக பேசிக்க மாட்டோம், ஆனால் ஒரு சின்ன நட்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை தொடங்குச்சு. சரி, என்னோடய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாரு ஃபுல்லாக. ஒரு பெரிய பயோபிக் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை முழுசாக ஒரு முழு இயக்குனராக பார்க்கணுங்கிறதுல என்னை விட மிகப்பெரிய ஆசை கொண்டு வெறி கொண்டு அலைஞ்ச ஒரு மனுஷனா விஜய் சார் தான். அவர் தான் என்னை வந்து கண்டிப்பாக டைரக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு அலைஞ்சார். அவரோட கேரக்டர் நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன். என்னென்னா, ஜெயலலிதா அம்மா தவறியிருந்த நேரத்தில் அவங்கள பார்க்கறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். யாருக்குமே பெர்மிஷனில் இடமே இல்லை. கூட்டம்னா கூட்டம் அலை மோதுது. எங்கள் ரெண்டு பேருக்கே போகிறதுக்கு வழி இல்லை. ஓகேங்களா? சரி, இங்கேருந்து ஃபோன் பண்ணார், போகிற வழியில் மாஸ்டர் நம்ம பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி சார் வர்றாங்க, அவங்களே அவங்க ஃபேமிலியும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரி சார், சார் சீக்கிரம் போனால் தான் வர முடியும் சார், இல்லைன்னா வர முடியாது. சரி, போகிற வழியில் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஃபோன் பண்ணார், ஜெயம் ராஜா சார் வர்றேங்கிறார் மாஸ்டர், அவரையும் பிக்கப் பண்ணிக்கலாம். சார் நம்ம போனால் திரும்பியே வர முடியாது சார். சரி, பிக்கப் பண்ணிக்கலாம், அவரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். இப்படி ஒரு கூட்டமாக உள்ளே போகிறோம், உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஏறி இவர் கூப்பிட்டதெல்லாம் யாரும் அவங்க கேட்டது, நான் வர்றேன்னு கேட்டதுனால ஓகே. திடீர்னு போய்கிட்டு இருக்கோம், ஒரே தள்ளு முள்ளு நடுவில் தள்ளி கிள்ளி ஏதோ ஒரு பக்கம் அப்படி போகலான்னு பார்த்தா, இவர் பின்னாடி யாரோ ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு 45-50 வயசு ஒரு லேடி. சரி, இது யார் சார், யாருன்னே தெரில மாஸ்டர், பார்க்கணுன்னாங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு கேரட் நான் பார்த்து ஷாக்கு சார். நம்மளே முதுகலாம் அடி வாங்கிட்டு நிற்கிறோம், போலீஸ் அடிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரில, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு நிற்கிறோம், அவங்க யாருன்னே தெரில. ஒரு அம்மா அப்படி இல்லை மாஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ தொலைஞ்சிட்டாங்களா, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ஏய், இதில் ஜெயம் ராஜா சார் காணாமல் போயிட்டார் இந்த கூட்டத்தில். ஏய், அவரு காணாமல் போயிட்டார், அவரு தேடாமல் விட்டா. இப்போ கடைசியில் சரி, இந்த அம்மாவையும் கூட்டு போய் காட்டி நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஜெயம் ராஜா சார், எப்பா எப்படி எல்லாரும் எங்கப்பா இருக்கிறீங்க, அதாவது ஒரு பயங்கர ஃபன்னு. ஸோ இப்படி தெரியாத ஆளுங்களுக்கே அவ்வளோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறவர். அவர் கூட இருக்கிற எனக்கு வந்து என்னை முழுசாக இயக்குனராக்கணும். நான் ஏன் அதை சொன்னேன்னா, வெறி கொண்டு அலைஞ்சது என்னென்னா, என்னோடய முதல் படம் நான் அவர்கிட்ட என்னை விஜயனை வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின அந்த தலைவா படத்தில் இருந்தே, உங்களுக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏங்க, நான் சண்டை இயக்குனர் தாங்க, அதனால் அந்த சண்டையை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்ல இயக்குனர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அன்னையிலிருந்தே அவர் வெறி கொண்டு என்னை வந்து துரத்தி படம் பண்ணணும்னு சொல்லி, ஒரு கதை சொல்லி அந்த கதையை பெருசாக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்காக நன்றி சார், நன்றி, தேங்க்யூ வெரி மச். அது இல்லாமல் தன்னோட படைப்பை எனக்கு, நமக்கு நிறைய பேர் தெரியும் சார், நிறைய பேர் அவங்க தொழிலில் இன்னொருத்தன் உள்ளே கால் வைக்கும்போது எத்தனை பேர் காலை இழுத்து விடுவாங்க, எத்தனை பேர் தள்ளி விடுவாங்க, எத்தனை பேர் தூக்கி விடுவாங்க அப்படிங்கிறது சமூகத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும். பட்டு தான் தொழிலில் இவர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. வந்ததுக்கப்புறம் படத்தினுடைய ஃபஸ்ட்டு காப்பி பார்த்துட்டு அவர் சொன்னதான் உண்மை. கண் கலங்கி எந்திரிச்சு நின்று, மாஸ்டர் என்னால் கூட இந்த படத்தை இப்படி டைரக்ட் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார், மனப்பூர்வமாக சொன்னார். அப்படி நான் நெகிழ்ந்து போயிட்டேன், என்னடி இப்படி இவ்வளோ பெரிய டைரக்டரு இப்படி சொல்கிறாருன்னு. ஸோ தேங்க்யூ சார், இந்த படம் ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி, எல்லாரையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு பெரிய வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு, ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது தான், அந்த ஸ்பாட் எக்ஸிக்யூட் மட்டும்தான் பண்ணேன். மீது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த சாம்சிஎஸ் சார் இருக்கட்டும், பூஜா இருக்கட்டும், ரீமா மேடம், எல்லாரையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கண்டெண்ட்டை போய் சொன்ன உடனே ஜி ஸ்டுடியோஸில் எடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அவங்க சைட்லேருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய உத்தரவாதம் கொடுத்து, இந்த படத்துக்கு துணையாக இருந்த சஜி சார் அண்ட் கௌசிக் சார், அப்புறம் அக்ஷய் சார், எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்.
அதுக்கு நடுவில் நாங்கள் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் சமுத்திரகன் என்ன இவர் நிறைய சொல்லணும், ஏன்னா எனக்கு அதான் சொல்கிறேன், அண்ணன் இல்லை அப்பா இல்லை அதெல்லாம் மீறி எல்லா இடத்துலையும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். நான் எல்லா இன்டர்வியூலையும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் தான் சொந்த படம் எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக பின்னாடி இருந்து இழுத்துக்கிட்டு போய் எங்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி டெய்லி டே உட்காருங்கடா சாப்பிட்லாம் சீக்கிரம், அந்த குட்டி பசங்களை எல்லாம் இவங்கெல்லாம் என்னமோ அவர் கூட ஸ்கூல் மேட்டு மாதிரி நடத்திட்டு போகிறது, ஏ வாங்கடா அங்கே வாங்கடா அப்படின்னு ஒரே விரட்டு எல்லாத்தையும் விரட்டி ஒரு அன்போட அவ்வளோ நாள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமான நேரம். இந்த படத்தை வந்து அவர் இல்லாமல் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது, ஏன்னா தெரியும் அவருக்கு கண்டிப்பாக டேட்டு கிடையாது. இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய பிஸி, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அந்த மாதிரி நிறைய படங்களை லைனில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இதுக்குன்னு டக்குன்னு நம்ம போகணுண்டா, நம்ம சொந்த பண்ணண்டா, நம்ம இதுக்கு ஒரு மாதம் ஒதுக்கணுண்டா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தான் அவர் நிஜமாக முழுசாகவே அப்படியே அந்த கெட்டப்பை ஃபுல்லாக தாடி வளர்த்து சேவ் பண்ணாமல் அப்படியே உட்காந்து அப்படியே முடியோடு விட்டு வந்து உட்காந்தார். வேறு எந்த படமும் ஒர்க் பண்ணல ஏடுவில் இந்த படத்துக்காக. அண்ணா உங்களுக்கு நன்றி அண்ணா, இதெல்லாம் பத்தாது, அது எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அடுத்தாப்புல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அழக பண்ணப்பா, எங்கள் அப்பா வந்து எப்பவுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற என்ன மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் என்னத்தப்பா பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யோசிக்காமல் புதுசாக கூப்பிட்டு மாஸ்டர் சூப்பராக ஒரு இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல சொன்னேன். அப்பா அப்பாவுக்கு நன்றி. மீதி யார் இருக்கிறா? அது வரேன் அவங்கள சொல்ல முட மாட்டேன். ஆமாம், அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ப்ரொடியூசராக இருந்த மிஸ்ஸஸ் மங்கையர்கரசி அவர்கள், நன்றி அவங்களுக்கும். இந்த படத்தில் இப்படி தான் இருந்துச்சு, இந்த டெக் இப்படி ஒவ்வொருத்தராக இருக்கிறப்போ விஜய் சார் சொன்னாங்க இந்த அப்பா கேரக்டருக்கு ஓகே அண்ணன் சரி வந்துட்டாரு, இப்போது சாய்பள்ளியோட சிஸ்டர் இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் மாஸ்டர் பூஜா அப்படின்னு சொன்னாங்க. பூஜாவை போய் நம்ம வீட்டில் பார்க்கச்சில் பார்த்தா அவங்க வந்து கரெக்டாக அவங்க அப்பா கூட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, அம்மா கூட இருந்தாங்க, அவங்க அக்கா இருந்தாங்க, நமக்கு பார்த்த உடனே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணிடுச்சு. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்ன உடனே அவங்களுக்கும் பிடிச்சிச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்து நடிக்க ஆரம்பித்தப்பறம் தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கடை 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 கடைக்கடை கேப்பே இருக்காது, கனியனை பார்ப்பார் நானும் பார்ப்பேன் என்னென்ன பேசிக்கிட்டே இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, மாஸ்டர் நான் வந்து ஒரு தடவை எங்கள் அப்பா கிட்டே போய் ரொம்ப சீரியஸாக கம்ப்ளைண்ட் பண்ணேன் மாஸ்டர், எங்கள் அப்பா தான் மதிக்கவே இல்லை அப்படி, என்னமா கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு எங்கள் அப்பா போய் சொன்னேன், ஸ்கூலில் உள்ள பசங்களாம் என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கப்பா, ஆனால் நீ வந்து கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா அவங்க அப்பா சொல்லியிருக்க, நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேசிடு அவங்க ஓடியே போயிடுவாங்க அப்படி சொல்லிச்சு. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கணினி, எனக்கு உடனே தூக்கி அப்படியே படத்தில் வச்சுருக்கோம். இப்படி தான் இது இந்த 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 பொண்ணுக்கிட்டே இருந்து நிறைய விஷயத்தை எடுத்து எடுத்து வச்சோம், நிறைய இன்புட் கொடுத்துருக்குறாங்க அவங்க. அதாவது சில பேர் வந்து வந்த இடத்த தக்க வச்சுப்பாங்க, கிடைச்சதை பிடிச்சிப்பாங்க, சில பேர் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படின்னாச்சுன்னா வந்ததை கரெக்டாக செய்யணுங்கிறதுல பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஓடி போய் கலைராணி மடத்துக்கிட்ட ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுவும் லேட்டாகிடக்கூடாது, நம்மளால் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே பதட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும், டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஒரே பரபரப்பாக தான் இருக்கும். அந்த அம்மாக்கிட்ட நாங்களாம் பிடிச்சி இழுத்து உட்கார வைப்போம் ஒரு இடத்துல, இருங்க கொஞ்சம் இருங்க நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க திருப்தி அடைஞ்சாங்க. அந்த லெவலில் கூட இருந்து ஒர்க் பண்ண பூஜாவுக்கு நன்றிகள். அதுக்கப்புறம் ரீமா கலைஞர் மேம், இவங்கள நான் சொல்லி ஆகணும், என்னென்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு முதல்ல விஜய் சார் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, இப்போ சூப்பராக இருப்பாங்க அந்த கேரக்டருக்கு நீங்கள் பாருங்கன்னா எனக்கு தெரியாது, நிஜமாகவே தெரியாது, நான் சில இடத்துல அப்படி தான் மாட்டிப்பேன். அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன், என்ன பூஜை மேடத்து இவங்க ரீமா மேடத்து எனக்கு தெரியாது, இவர் சார் சொன்னார் நீங்கள் பாருங்கள் ஓகேன்றாரு, எனக்கு உள்ள ஒரு பத்திரத்தை சரி ஓகே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னான். முதல்ல அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சி விடுங்க படிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் அப்படின்னு ஒன்று அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிச்சாச்சு, அனுப்பிச்சோன்னு படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தோணும், ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சா ஹீரோயின்லாம் எங்கே ஸ்கிரிப்ட் படிப்பாங்க, ஃபஸ்ட்டு பேஜை பார்ப்பாங்க, ஹாய் ஆ சூப்பராக இருக்கு நைஸ் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டே அவங்க ஷூட்டிங் வந்தப்போ அந்த சீனுக்கு என்ன காஸ்டியூமோ பர்ஃபெக்டாக அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் ஸ்டைல் அவங்களே செட் பண்ணிட்டு வந்து கரெக்டாக வந்து நின்னாங்க. நின்னதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் ஏதாவது சின்ன டைலாக் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த உடனே சொல்லுவாங்க, மாஸ்டர் வேறு மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அவங்க. அதாவது சொல்லிடக்கூடாது, நேராக சொல்ல மாட்டாங்க, அதாவது என்னென்னா அவங்க டைரக்டர்கிட்ட அவ்வளோ டைரக்டாக சொல்லிடணும், சின்ன மாறி இருந்துச்சு இல்லை அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க. நமக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அவங்க ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வாசித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க ஏற்கனவே நிறைய
ஓன் ப்ரொடக்ஷனில் நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசரோட ப்ராப்ளம் தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய டைரக்டர், இதெல்லாம் தெரிஞ்சுது. பட் இத்தனை இருந்தாலும் இங்கே வரும்போது சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தான் பண்ணாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க, பிடிவாதம் பிடிச்சி நான் தமிழில் தான் நான் பண்ணுவேன், தமிழில் தான் ஒவ்வொன்றும் டைலாக் பேசுவேன், தெரியலைன்னா கூட பரவாயில்ல மேடம் நீங்கள் மலையாளத்தில், இல்லை இல்லை நான் தமிழில் பேசுவேன்னு எங்கள் முருகேஸ் அசோசியேட் டைரக்டர் அவங்கெல்லாம் அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சி தமிழில் டைலாக்கை சொல்லு அப்படின்னு சொல்லி 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 அவர் பாவம் போற முடியாத இடத்துலலாம் பூந்து உள்ளே இருந்தெல்லாம் டைலாக்கை சொல்லி கஷ்டப்பட்டு, ஸோ ரொம்ப நல்லா பேசினாங்க, அவங்களே தான் ஓனாக டப்பிங் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ. அப்புறம் இதில் வந்து நம்ம ரீமா மேடத்து கூடவே நான், அவங்க நின்னாங்கன்னா நான் நிற்பேன், உட்கார்ந்தா நான் கூடவே உட்காருவேன், நான் அவங்க இல்லாமல் நான் வரவே மாட்டேன் படத்துக்குள்ளே சீனுக்குள்ளே அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் யார்னா நம்ம பாண்டியண்ணன். அவங்க இடது பக்கத்தில் தான் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. ஏன்னா அப்படின்னா இல்லை இல்லை நான் நின்றே ஆகணும் அவங்க கூட அப்படிங்கிற லெவலில் போட்டி போட்டு நடிச்சிருக்காரு பாண்டியண்ணன், தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா குட்டிங்களில் எல்லாருமே பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் நடிச்சு, இதை நான் ஏன் அடிக்கிறேன்னு தெரியாமல் மாட்டிப்பேன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம பிரணவ்னு ஒரு பையன் நடிச்சுக்கிட்டு இருந்தான், நான் ஒரு நாள் சத்தம் போட்டு என்னடா நடிக்கிற டைம் ஆகுதுரா சீக்கிரம் போகணுண்டான்னு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு அவன் சரியாக நடிக்கலை, சரி சத்தம் போட்டுவிட்டு அடுத்த நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினான், அப்போ ஏதோ சால்லாம் போட்டாங்க, சரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சத்தம் போட்டுருந்தேன், ஏன்டா நீ நேற்று சரியாக நடிக்கலை பிரணவ் அப்படின்னு, இல்லை எங்கள் அப்பா உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாருண்ணே அதான் சரியாக வர்றேன் அப்படியா சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்பா இருக்காருன்னு அப்பா கிட்டே பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் மாஸ்டர் நீங்கள் திட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படி தான் நீங்கள் திட்டி வேலை வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட சார் அவங்க அப்பா வந்திருந்தாங்க என்ன சால்வெலாம் போடுறாங்க ஒரு மாதிரி அரசியல் இருந்தார், ஆமாம் அவங்க அங்கே பெரிய ஆளுங்கங்க, யார் பெரிய ஆளுங்கன்னா இல்லை அவங்க வந்து ஓபிஎஸோட பேரன் அப்படின்னாங்க. எப்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது, நான் வேறு சத்தம் போட்டு திட்டினேன். ஸோ இந்த மாதிரி சில இடங்களை மாட்டிப்பேங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க, இதில் நடித்த ஹரிணி ஆகட்டும் அபி ஆகட்டும், அப்புறம் குறிப்பாக ஒரு குட்டி பொண்ணை சொல்லணும் அவங்க இன்றைக்கி வரல வர முடியலன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கொட்டாச்சியோட டாட்டர் மானஸ்வி, இது என்னைய அள வச்ச ரெண்டு மூணு ஜீவன்கள் இருக்கிறாங்க, என்னென்னா மூணு ஜீவன்களுமே வாழ்ந்துட்டாங்க. ஏன் அழுதுனாச்சுன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் அழுகிற கேரக்டர் கிடையாது, எவ்வளோ வந்தாலும் தொண்டைக்குள்ளே அடிக்கிட்டு இப்படி ஓரமாக நிற்கிற கேரக்டரு, ஆனால் அது பொழப்பொழு பொண்ணு நான் அள வச்சது அந்த குட்டி பொண்ணு 7-8 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோ அழகாக நடிக்கிறா, நான் இப்போ கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்குமா அந்த சீன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கண்ணில் கிளிசர்லாம் போட்டுக்கோ அப்படின்னா, வேண்டாங்கள் இந்த திரும்புகிற நேரத்தில் தான் நான் கரெக்டாக அழுதுருவேன் அப்படின்னா கரெக்டாக திரும்புகிற நேரத்தில் அழுவா, மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி சரியமான நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பா, இது எப்படி நடக்குதுன்னே தெரியல அந்த பொண்ணுக்கிட்ட. கூப்பிட்டேன் ஒரு நாள், கூப்பிட்டு தொடையில் உட்கார வச்சு உனக்கு இது எப்படி முடியுது கிளிசரினே இல்லாமல் நினச்சா அழுகிறேன், இல்லை அங்கிள் எனக்கு நடந்த பேட் திங்ஸ் எல்லாம் நான் நினச்சிப்பேன் அழுக வந்துடும் அப்படின்னா, 8 வயசில் என்ன பேட் திங்ஸ் நடந்திருக்கணும் அவளுக்கு, உண்மையிலே கடவுளுடைய வரம் பெற்ற குழந்தை அவா, நல்லா இருக்கணும், நன்றி கொட்டாச்சி அவர்களுக்கும். அப்புறம் இதில் நடித்த அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும்னா மனோஜ் பரமஹம்சா சார், எனக்கு இந்த படம் ஃபுல்லாக பண்ணுறதா தான் வந்தார், ஒரு 4-5 நாள் அவருக்கு இந்த பீஸ்ட் படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அவருக்கு போயிட்டார். வெங்கடேஷ் சார் அதுக்கப்புறம் வந்தார், வெங்கடேஷ் சார் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது இதை வந்து தன்னோட படமாக தூக்கி தலையில் வச்சு இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார், எனக்கு தெரியும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கிற படம் தான், இருந்தாலும் தன்னோட படமாக தூக்கி வச்சு அவருக்கு கண்டிப்பாக நான் லிங்குசாமி சார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் கூட சொன்னேன், அவர் பயங்கரமாக புகழ்ந்துகிட்டு இருந்தார் வெங்கடேஷ், டேய் அவன் வேறு லெவலில் உள்ள ஒரு ஆள்றான் அவனுக்கு கரெக்டான ஒரு பிரேக் கிடைக்கணும், கரெக்டாக கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் சார், வாழ்த்துக்கள் மனோஜ் சாருக்கும், தேங்க்யூ. அப்புறம் நம்ம அண்ணன் நம்ம என்னோட வரலாறு ஃபுல்லாக பேசி முடிச்சுட்ட சிவாண்ணன், அவர் எங்கே இருந்தாலுமே ஒரு பயங்கரமான எனர்ஜி இருக்குங்க, பெரிய எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜியோடு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை வந்து இப்போது சமீபத்தில் களமாயிட்ட நம்ம சிவசங்கர் மாஸ்டரோட அந்த சாங் திருடா திருடி, அந்த பாட்டில் இருக்கிற அதே எனர்ஜி இன்றைக்கும் இளமையோடே சுற்றிக்கிட்டு இருக்கிற வெள்ளத்தாடி வச்ச ஒரு அருமையான இளைஞர், நன்றி அண்ணன் எங்கள் படத்தில் பங்களித்ததுக்கு எங்களை பற்றி பேசினதுக்கு நன்றிகள். வேற நம்ம படத்தில் ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர் எதுவுமே பேச மாட்டாங்க, வேற பேசினாலும் ரியாக்ஷன் பெருசாக இருக்காது எப்போவுமே, நன்றி அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ வெரி மச். முக்கியமாக ரீமா மேடத்தோட ட்ரெஸ்ஸை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, நன்றிகள். கணியனோட ட்ரெஸ்ஸை பற்றியும் சொன்னாங்க, பாவம் அவருக்கு மட்டும்தான்
படம் ஃபுல்லாக ஒரே ஒரு வேஷ்டி சட்டையை கொடுத்து முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. சந்தோஷங்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் அண்ணன் ரொம்ப கோமாக இருப்பாங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆமாம் வரேன் வரேன், அதான் வரேன். சாம் மியூசிக் சார், சாம் சிஎஸ் மியூசிக் சார் வந்துட்டு சொல்லிட்டார், அவரே ஓடி வந்து கொடுக்குடுன்னு. ஐயோ எங்கே ஃபோன் எடுக்கலைங்கிறது சொல்லிடப்போறீங்கன்ட்டு அவரே சொல்லி முடிச்சிட்டார். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வெளியே வாங்க உங்களை உள்ளே வச்சு செய்கிறேன் அப்படின்னு. அதாவது தமிழ்லேயே பேச தெரிஞ்சு, தமிழ்லேயே பாட்டு எழுதி, தமிழ்லேயே அழகாக அதை கன்வே பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு தமிழ் இலக்கியத்தை பேசினார் அவர். இந்த படத்தை பார்த்து பார்த்த உடனே எனக்கு சொன்னார், என்னங்க இவ்வளோ இமோஷனாக ஒரு படம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு 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 மெட்டு போட்டுட்டு, அந்த மெட்டுக்கு ஒரு டம்மி வரி போட்டது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எப்படிங்க இவ்வளோ தமிழை டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. சரி நான் கூட எழுதுவேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அழகாக எழுதுனது, தமிழில் எழுதி தமிழில் பாட்டு பாடி அவர் காட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே அவர் அப்பா பொண்ணுங்கள் படத்துக்கு எவ்வளோ அற்புதமாக மியூசிக் அனுப்பிச்சிருக்காருன்னு, நம்ம படத்துக்கு ரொம்ப அற்புதமாக. நான் வந்து ஒரே ஒரு ஒரு மோஷன் போஸ்டர் போட்டதுக்கு அதுக்கு ஒரு அற்புதமாக ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துருந்தார். அதை பார்த்து நிறைய பேர் ஒரு 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 வாய்ஸ் மெசேஜ் கூட அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஒரு தம்பி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல, ஒரு என்னோட ஒரு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. அவர் வாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அழுகிற லெவலில் இருந்துச்சு. எனக்கு இந்த 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 படத்துல உடைய மோஷன் போஸ்டரை நான் பார்க்குறப்பவே என் பொண்ணை நினச்சி நான் கதறிட்டேன் தம்பி. அதுலேயும் அந்த பின்னாடி வர்ற அந்த மியூசிக்கை பார்த்த உடனே எனக்கு நிப்பாட்ட முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்துச்சு எனக்கு. அது அதை கேட்டுட்டு ஒரு ஃபேன் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி சாம் சார். மற்றபடி நான் யாரையும் விட்டுருக்கிறதுக்கு எடிட்டர் அப்புறம் எடிட்டர் சார், இன்னைக்கு வந்து 100 படத்தை முடித்து 100வது படத்தில் வந்து பெரிய பெரிய லெவலில் அவரோட வேலையை முழுசாக அவர் செஞ்ச எல்லா விஷயத்தை விட இந்த படத்தில் வந்து அவ்வளோ முழுசாக படத்தை பண்ணி படத்தை நிப்பாட்டியிருக்காருன்னா அதுக்கு காரணம் மாநாடு படத்தை நிப்பாட்டியிருக்கிற பிரவீன் கே.எல். அவர் இன்றைக்கி வர முடியலை, ஆந்திராவிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் அங்கே வேறு படத்துலே இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு சொல்லியிருந்தார். அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர். தேங்க்யூ. அவரோட டீம் சந்தீப் அண்ட் கணேஷ் அவங்க நன்றி. என் கூட ஒர்க் பண்ண நம்மளோட அசோசியேட் டீம் கணேஷ், நம்ம பாஸ்கர், அப்புறம் வினோ, சந்தோஷ், முருகேஷ் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துக்கு 2 பாட்டு எழுதியிருக்கிறது நம்ம வைரமுத்து சார். அவ்வளோ அற்புதமான வரிகளை எழுதி கொடுத்துருக்குறேங்க, அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். யாரேனும் விட்டிருந்தா எல்லாருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.